எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும், உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் நமக்காக செய்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானாருக்கும், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவனன்றோ என்று இன்று நமக்காக சிறப்பாக உரையாற்றிய சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷாஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமாக கருணையோடு இதுகாரம் அமர்ந்துள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அருள் நேரத்தில் அன்பான வந்தனத்தை தெரிவித்து கொள்கின்றேன். இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான பொன்னான நாள். நம்ம எல்லாருமே நம்மளோட வயசுக்கு நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அபூர்வமாக இருக்கும். அம்மா அப்பாலாம் வேணால் கூட இருக்கலாம், ஆனால் ஐயா வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே ஒரு கருணையோடு அப்படியே நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல பக்குவமான வார்த்தைகள், அன்பான தெளிவான சொல், இனிய ஒரு கரும்பு போன்ற ஒரு அற்புதமான தயவோட விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெரியவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்களால தான் நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஐயா வந்து நம்மளாம் வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை ரொம்ப தயவாக அணைச்சி நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னாங்க. இப்போ போன வாரத்தில் உமாபதியாவோட சொற்பொழிவுலாம் நடந்துச்சு, அவரோட பேச்சுக்களும் ரொம்ப உயிராற்றலோடு இருந்தது, ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. என்னன்னா அவர் தர்மத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாரு, அதே ஜீவகாருண்யத்தை சொல்கிற மாதிரி அவரோட எண்ணங்கள் இருக்கிற ஜீவகாருண்யத்தை அவர் செயல்லையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளோட அன்னாலயத்துக்கு ரொம்ப சிறப்பான முறையில் தர்ம காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அன்னாலயத்துக்கு வருகின்ற அருளாளர்கள் எல்லாமே வந்து அவங்களோட சொல்லு வேற செயல் வேறன்னு இருக்காது, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் அவங்க செய்வாங்க. நம்மளோட ஐயா எப்படின்னா எப்போவுமே வந்து அவரோட வீட்டில் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு திண்ணமான விஷயத்த வந்து இப்போ சொன்னார் இல்லையா, வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வழக்கமாக வந்து ஐயா நேரம்லாம் எதுவும் ஆகலைங்க, வழக்கமாக நம்மளோட நிகழ்ச்சி வந்து 1.5 மணி நேரம் இருக்கும், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்மலாம் பேசி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 2:15 அப்படி நேரம் ஆகிடும். ஐயா வந்து இப்போ நம்மக்கிட்ட பேசிட்டு ஐயா வந்தோடனே நம்மக்கிட்ட என்ன சொன்னார்னா, அம்மா நான் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம்மா, எனக்கு வீட்டில் தாம்மா ஆகாரம்னு சொன்னார். அவர் இங்கே இருந்துட்டு பெருங்கலத்தூர் போய் சாப்பிட்ணும், அதனால தான் ஐயா இதை முடிச்சுட்டு பெருங்கலத்தூர் போகணுமேன்றதுக்காக தான் சரி நம்ம வந்து போகிறோம் ஐயா பேசினது, ஐயா போய் ஆகாரம் எடுத்துக்கணும் இல்லையா. இப்படி பார்த்தாலே ஐயா போய் 3 மணிக்கு தான் சாப்பிட முடியும், அதனால தான் நம்ம ஏன்னா வந்து பெரியவங்க எல்லாமே வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் அவங்க செயல்படுறாங்க. ஐயா வந்து இன்னைக்கு நிறைய ஒவ்வொரு சொல்லுலேயும் என்ன காரணம் இருக்குது, அந்த காரணத்தை வச்சு நம்மளோட ஆன்றோர்கள்லாம் எவ்வளோ அழகாக வந்து தமிழில் பேர் வச்சுருக்காங்க, அந்த கிராமத்துக்குரிய விஷயங்கள்லாம் நிஜமாகவே வந்து கிராமம்னா நம்ம கண்ணு முன்னால் என்ன தோணும், ஒரு பசுமையான இடம், ஒரு குடிசை. ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்போ ஒரு குழந்தைகிட்ட சொல்லி கிராமம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வயல் இருக்கும், ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு அமைதியான ஒரு இதுதான் கிராமம் நினச்சிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஐயா வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள், யதார்த்தமான விஷயங்கள். இப்போ மரணமில்லா பெருவாழ்வு, அது என்னென்னவோ விஷயம், மரணமில்லா பெருவாழ்வுன்ற 8 பெரிய நிலையில் இருக்கிற பெரிய பக்குவம் அடைய முடியும்னு ஐயா சொல்கிறாங்க. அது பெரிய நிலையில் இருக்க விஷயம், அதுக்கு இடையில் வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையிலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஐயா வந்து அவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இப்போ அந்த பால் ஊற்றாமல் காஃபி எப்படி கொடுக்கறதுன்றப்ப ஐயா வந்து நம் வலியோடு அப்படி இருந்தாலும் ஐயா வந்து ரொம்ப சொன்னாங்க இப்படி இருந்தால் நல்லதுமான்னு சொல்லிட்டு. சரி, ஐயா சொல்கிறது வள்ளல் பெருமானாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம இத்தனை நாள் ரொம்ப அப்படி கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு, பெருமானாரே வந்து இதை சொல்லிட்டாரு, நம்ம நிச்சயமாக செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஐயா வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களெல்லாம் நமக்கு சொன்னாங்க. ஐயா நிறைய தத்துவங்கள் சொன்னாங்க. மாத்திரைலாம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கவங்களாம் நிறைய பேர் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறோம். யாரும் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றது இல்லை இல்லையா? அதுக்கு நம்ம அதுக்கு சாப்பிட்றோம். அதான் ஐயா வந்து அதனால ஐயா சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்து சாப்பிட்டு முடித்த உடனே வெத்தலைப்பாக்கு பொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. சாப்பிட்ட உடனே அந்த வெத்தலைப்பாக்கை போட்டுட்டா அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் ஜீரணமாயிட்டு அவங்களோட உறுப்புகள் எல்லாம் தேவையான ஆற்றல் கிடச்சி அந்த ரத்தம் வந்து சுத்தப்பட்டு பரிசுத்தமாகன்றதுக்காக அவங்களாம் அதுக்கு மேலே வெத்தலைப்பாக்கு பெட்டி வச்சுருந்தாங்க. இப்போலாம் யார் வீட்லேயும் வெத்தலைப்பாக்கு பெட்டி இல்லை. நானுமே பார்க்குறேன், யாராச்சும் போனால் சாப்பிட்ட உடனே அவங்க கை கழுவுனோன்னா மாத்திரை டப்பா வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னால் அதை பத்திரம் அவங்க பேத்திக்கிட்ட வேற சொல்கிறேன், அம்மா அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஐயா சொல்கிறது நூற்றுக்கு நூறு. ஏன்னா அந்த குழந்தைங்களை எடுத்துன்னு வர சொல்லி அதுங்களையும் பழக்கப்படுத்துகிறேன், நாளைக்கு பின்னால் நீயும் இப்படி தான் போடணுன்ற மாதிரி. அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஐயா கிட்டே வந்திருக்கோம். நம்மலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு நிறைய பேசுனா நேரம் ஆகுது, ஐயா வேற போய் சாப்பிட்ணும், நம்ம தனியாக கூட பேசிக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருமே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இயற்கையை வந்து பூரணமாக நம்பணும். சளி வருதுன்னா வரட்டும், இரும்பல் தானே, அது ஏதோ பிரச்சனை இல்லை தானே வருது, இரும்பிட்டு போகலாம். சளி தானே வருது, உள்ளே இருக்க அழுக்கு வெளியில் வருது, அதை எப்படி நம்ம தடுத்தா அது ரொம்ப தப்பாயிடும் இல்லையா? ஒரு காவையில் அதை அடைச்சிக்கிட்டு அது வந்து பிரச்சனை ஆயிட்டா தான் அது பொங்கி வழியுது. அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு தாங்க முடியாத இறைவன் வந்து வெளியேற்றுறாரு. இல்லைனா அந்த உள்ளேயே அது தங்கிட்டு இருந்தால் அந்த கேஸ் வெடிச்சிடுமேன்றதுக்காக பகவான் ரொம்ப பக்குவத்தோட அவரோட ஆசீர்வாதத்தை அருளோடு அதை வந்து நமக்கு வெளியேற்றிடுறார். இதெல்லாம் உனக்கு உள்ளே இருக்க வேண்டாம், இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஐயோ அது வெளியில் வந்துச்சு, வெளியில் வந்து சளி வந்துச்சு, சளி பிடிச்சிச்சுன்னா நல்லது தானே பிடிச்சிருக்கு, அது நோவா சனியும் பிடிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாமல் அதெல்லாம் ஒரு அழுக்கு தான் வெளியில் வருது. அதெல்லாம் நம்ம எல்லா அது ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே அவசியம். ஒரு கால் வலினா ஒரு கை வலினா சின்னதாக போட்டுட்டோன்னா முதல்ல போடுறப்ப அது சுகமாக தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு பழக்கமாயிட்டா நம்ம வேணான்னு சொன்னால் கூட அது நம்மளை விடாது. ஃபஸ்ட்டு போடுறப்ப ஒரு கஷ்டம்னு போடுவோம், ஒரு தலைவலிக்காக இருந்தாலும் சரி, வயிற்று வலிக்காக இருந்தாலும் கால் வலியாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் முதல்ல போடுறப்ப அது நமக்கு சுகமாக தான் இருக்கும், அது சரி பண்ணும். ஆனால் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோன்னா அது நம்ம வேணான்னு சொன்னாலும் அது நம்மளை விடாது. அதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அதனால் ஆரம்பத்திலே எந்த வழியாக இருந்தாலும் மாத்திரையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இயற்கையான விஷயங்களை கடைபிடிச்சிக்கிட்டு ஐயா வந்து அன்பே உருவா நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். நம்மெல்லாம் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்கிற மாதிரி இப்பேற்பட்ட அருளாளர்கள்லாம் நம்ம பார்க்குற பாக்கியத்தையும் அவங்க வாயில் சொல்கிற வார்த்தைகளை வந்து காதில் கேட்குற பெரிய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா காதுக்கு வந்து அப்பேற்பட்ட ஆற்றல். நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி செவிக்கு உணவு இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக வயிற்றுக்கு கொடுத்தா போகிறோம், செவிக்கு முதல்ல நிறைவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இந்த காது வந்து நல்லா கேட்டால் தான் வந்து குழந்தைய வாய் பேசாத குழந்தைன்னா அதுக்கு வாய் ஊமையாக இருக்கிறதுல, அதுக்கு காது கேட்கலன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு காது அவ்வளோ பொக்கிஷமான விஷயம். ஐயா சொன்னது எல்லாமே வந்து அந்த பொக்கிஷமான விஷயங்களை நமக்கு சுயமாக நமக்கு உள்ளேருந்து அந்த உணர்வுகளை வந்து நம்ம ஆழ் மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டு அவர் என்னெல்லாம் சொன்னார் அது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். அதோட நம்ம பெருமானார் வந்து ஐயா வந்து அவருக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணுமேனு சொல்ல வந்தா மாதிரி ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி அருளாளர்கள்லாம் வராங்க. என்னதான் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் மாவு யூஸ் பண்ணக்கூடாது, என்ன சொன்னாலும் சரி ஆண்களால் எதையுமே செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. பெண்கள் தான் எதையுமே இதுதான் மாவு இதுதான் சாப்பிடணும், இல்லைனா வெளில போய் சாப்பிடுன்னு இடுவாங்க. அவ்வளோதான். இப்போ வேற போதாக்குறைக்கு ஸ்விக்கி அது இதுன்னு வந்தாச்சு, அந்த மாவு கூட இப்போ பிரச்சனை கிடையாது, ஃபோன் பண்ணிட்டாலே போகிறோம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதுலலாம் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். எல்லாரும் உலகியலில் செய்கிற தவறெல்லாம் நம்ம செஞ்சிடவே கூடாது.
கனவுல கூட அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல ஒரு சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலலாம் நம்ம எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம 99% ரொம்ப தெளிவாக இருந்து நல்ல ஆரோக்கியமான, ஏன்னா அவர் சொல்லி கொடுத்ததே நமக்கு அதுதான். ஐயா வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நமக்கு இன்னைக்கு அந்த உடம்பை வந்து நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், நம்மளோட உயிரோட முக்கியத்துவம் அது நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்காக ஒரு 100 ரூபாய் நோட்டு நம்மளோட நம்ம கண்ணில் பட்டுடுச்சின்னு பாருங்களேன், நமக்கு என்ன தோணும், நம்மளை மாதிரி நல்லவங்களாக இருந்தால் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், இதை எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியலில் போட்டுடலான்ட்டு நினைப்போம். உலகியலில் இருக்கவங்களா இருந்தால் சரி இந்த நோட்டை நம்ம செலவுக்கு எடுத்து வச்சுக்கலான்னு நினைப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் அது மாதிரி தான் நம்மளோட உயிர் வந்து ரொம்ப பொக்கிஷமானது. அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம அந்த 100 ரூபாய் நோட்டுக்கே நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட உயிர் வந்து கோடான கோடி பங்கு பொக்கிஷமானது. அப்போ அதை நம்ம எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கணும், அந்த உடம்பை ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்கணுன்றதுல நம்ம எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளோட மனசு, நம்மளோட உடம்பு, நம்மளோட உயிர், நம்மளோட ஆன்மா எல்லாமே பரிசுத்தப்படும். ஐயா மாதிரி இருக்க ஆன்றோர்கள் அருள் வார்த்தைகளை நம்மளாம் காதில் கேட்டாலே போகும். இதற்காக தான் இங்கே தொடர்ந்து சச்சங்கம் நடக்குது. எல்லாரும் வரணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லிட்டு எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லணும். நம்ம 21ஆம் தேதி தைப்பூசம் வர்றதுனால வழக்கமாக 3வது ஞாயிற்றுக்கிழமையில் சச்சங்கம் இருக்கும். அந்த சச்சங்கம் வந்து 20ன்றதுனால இந்த மாதம் வந்து அடுத்த மாதமாக இருக்குது. 21ஆம் தேதி தைப்பூசத்துக்கு எல்லாரும் வரணும். வர்றப்போ வந்து இது வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு. நம்மளை சுற்றி இருக்க சொந்தக்காரங்களை எல்லாரையும் ஒரு 10 பேரையாச்சும் நம்ம பெருமானார் பொக்கிஷமாக ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றதுக்கு இதை ஒரு முயற்சியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மலாம் உண்மையாகவே ரொம்ப நிறைவாக இருக்கணும். இங்கே இருக்கிறவங்களை வந்து கேட்டால் எப்படி இருக்கீங்கன்னா ஏதாச்சும் இருந்தால் கூட நல்லா இருக்கும், இறைவன் என்னை பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து உலகில் இருக்கவங்களை கேட்டால் ஏகப்பட்ட பிரச்சனை, லிஸ்ட்டு பெருசாக போடணும்னு வாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுற பவர் வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து இறைவனோட பாதத்தில் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்குற விஷயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு பெருமானாரோட இடத்துக்கு வாங்க, இவ்வளோ அருள் விஷயங்கள் இருக்குது, வந்தால் தெரிஞ்சுக்கலாம், வந்தால் பெறலாம் நல்ல வரமேன்ற மாதிரி எல்லாரும் நம்ம பெருமானாரோட தினமாகிய தைப்பூச தினத்துக்கு வடலூருக்கு போகணுன்றது 100% முக்கியமான விஷயம். அப்படி வடலூருக்கு போக முடியாத பட்சத்தில் அன்னாலயத்துக்கு அவசியம் வரணும். வரும்போது கூட மற்றவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரணும். பெருமானாரோட திருத்தலத்திற்கு போனால் மிகப்பெரிய பாக்கியம். அப்படி நமக்கு அது முடியாத பட்சத்தில் இங்கே இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் பெருமானாரை வழிகாட்டுறதுக்கு இது பக்கத்தில் அருகாமையில் இருக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரணும். நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கணும். காலையில் நடக்கிற அகவல் பாராயணத்துக்கு பெருமானார் நமக்காக தான் எழுதினார், அதுக்கே எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும். நம்மளும் அகவலில் கலந்துக்கணும். அந்த 1596 வரியும் நமக்காக பெருமானார் கொடுத்துருக்க பொக்கிஷத்தை அவரோட மலர்பாதங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். அதனால் 6 மணிக்கு அகவல் பாராயணத்தையே எல்லாரும் கலந்துக்கணும். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, வந்த எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான நன்றி. ஐயா ஜோதி பாடல் பாடுங்க.